Hello friends, welcome to Hero Damachi Samayal. This is our Veetu Samayal. Innikku namma paaka porudhu oru super ana nalla taste ana meen kulambu suvaiyil vaalappuva vechittu oru meen kulambu suvaiyila oru kulambu vekkalam. Indha kulambu vandu nalla taste-a eppadi vekkalamndradha paapom vaanga. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கால் வாழைப்பூ எடுத்து நல்லா உள்ளே இருக்க அந்த தொப்பையும் நரம்பு இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி முழுசு முழுசாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா கொத்தாவும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இதில் 1 சிட்டிகை அளவுக்கு கரம் மசால் பொடி. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள். பாருங்க, இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அதாவது பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு வைக்கும் போதே நம்ம தட்டி போட்டு தாளிச்சுக்கலாம், அதனால் நான் போடலை இதில். பாருங்கள், இதிலேயே இந்த வாழைப்பூவையும் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கடலை மாவும் பச்சரிசி மாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பஜ்ஜி மாவு இருந்தால் கூட கடையில் வாங்கிட்டு வந்தது இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது 1-5 நிமிஷத்துக்கு எல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலெலாம் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது 1 இன்னுக்கு கருவேப்பிலாம், பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்து நல்லா போட்டு எண்ணெய் இதோடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பில ஜீரகம் போட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதுக்கு 1 கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டுடலாம், அப்போ நல்லா துருவிடும். இப்போ நம்ம தேங்காவை வந்து நல்லா முழுசு முழுசாக போட்டோம், பல்ஸில் போட்டோம்னா நல்லா பூ மாதிரி துருவிடுச்சு. அந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் இதிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் போட்டு நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கொத்து கொத்தாக போட்டோம் அப்படின்னா அந்த நெத்திலி மீன் மாதிரி தெரியாது, இப்போ தனித்தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், நெத்திலி மீன் மாதிரியே நல்லாயிருக்கும். பாருங்க, 1 பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா திருப்பி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க வாழைப்பூவையும் பொரிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொரிச்ச எண்ணெயவே ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 2 இன்னுக்கு இதில் 2 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை, நல்ல பொடியாக இருக்க வெங்காயம் தான், அதனால் நான் முழுசாக போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் இதில் வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம புளியெல்லாம் ஊற்றி வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் 1 வதக்கு வதக்கிட்டு போடுங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்றவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாத்தூள் வாசனம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். தட்டை வச்சு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம். புளியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்குவத்தெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தேங்காயோட வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொறிச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ எல்லாமே இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தட்டை வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த வாழைப்பூலாம் நல்லா போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வாழைப்பூ நெத்திலி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.